நான் சொல்ற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. ஏடிஎம் மிஷின், பின் நம்பர், ட்ரூ ஃபேக்ஸ், எண்ட் ரிசல்ட், ரிவர்ட் பேக், இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே தப்பு மக்களே. சோ ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஆஃபீஸ் சீரீஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்தியன்ஸா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம டெய்லி பயன்படுத்துற வார்த்தை. எவ்ரி திங் இஸ் அப்சல்யூட்லி இன்சேன் டு சே. நம்பர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷின். நம்ம ஏடிஎம் மிஷின்னு சொல்றோம், பட் ஆட்டோமேட்டட் டெல மிஷின், அந்த ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம்லயே மிஷின் அப்படின்னு இருக்கு. பின் நம்பர் குடு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. பின் அப்படின்றதே பர்சனலைஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் தான், அந்த ஃபுல் ஃபார்மே. அதுக்கு மேல நம்பர் சொல்றது டசன்ட் மேக் சென்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றோம், சர்ப்ரைஸே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். அதுல அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் சொல்றதுல டசன்ட் மேக் சென்ஸ். ட்ரூ ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஃபேக்ட்ஸ்னாலே ட்ரூ தான். அதே மாதிரி பாஸ்ட் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி அப்படின்னாலே கடந்த காலம் தான். சோ அந்த இடத்துல பாஸ்ட் ஹிஸ்டரி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எண்ட் ரிசல்ட் இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துறது, ரிசல்ட்னாலே எண்டு தான். அந்த இடத்துல எண்ட் ரிசல்ட் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நான் கேப்ஷன்ல சொல்றேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இங்கிலீஷ் ரிலேட்டட் ஆர் எனி திங் அபவுட் லைஃப் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா லேர்ன் வித் நாண்டி என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரீல் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பை மக்களே.